நமது உணவுப் பொருளின் மகத்துவம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிவரும் பொழுதை நோயில்லாமல் வாழ ஒவ்வொரு வீடியோலேயும் ஒரு உணவுப் பொருளோட மருத்துவ குணங்களையும் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணி நோயில்லாமல் வாழலான்றதையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம விலை மலிவான கமல ஆரஞ்சை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். விலை மலிவு தானே தவிர மருத்துவ குணங்கள் ஏராளமாக இந்த பழத்தில் அடங்கியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, நீர்ச்சத்து, இதய செயல்பாட்டுக்கு தேவையான பொட்டாசியம், துத்தநாகம், கால்சியம், விட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ் போன்ற நிறைய தாது பொருட்கள் இதில் அடங்கியிருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக இந்த பழத்தில் காணப்படும் லுமினாய்டுகள் கேன்சர் செல்களின் வளர்ச்சியை தடை செய்யுது. தோல், நுரையீரல், மார்பகம் போன்றவற்றில் கேன்சர் நோய் ஏற்படாமல் பாதுகாக்குது. இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. குடலில் தங்கி இருக்க கழிவுகளை எல்லாத்தையும் இந்த நார்ச்சத்து வெளியேற்றி சுத்தப்படுத்துது. இந்த பழம் சிட்ரிக் அமிலம் நிறைஞ்ச பழமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படுற வாந்தியை கட்டுப்படுத்துறதுக்கு இதோட சாரோட தேன் கலந்து கொடுத்துட்டு வர்றதுனால வாந்தி கட்டுப்படும், அதோட ஆரோக்கியமும் மேம்படும். இந்த ஜூஸை அடிக்கடி எடுத்துக்கிறதுனால பித்தம், உடல் சூடு குறையுது. அதோடு இல்லாமல் இது தாகத்தையும் தீர்க்குது. எல்லாத்துக்கும் மேலாக உடல் அழகையும் கொடுக்குது. இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா கலோரிகள் கம்மியாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் டயட்டில் இந்த ஜூஸை சேர்த்துக்கலாம். நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். ஸோ நம்ம ரெகுலராக இந்த ஜூஸை எடுத்துக்கலாம். இந்த கமல ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா கால்சியமும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால பற்களும் பலமடையுது. இந்த பழத்தை சாப்பிடும்போது மேலே இருக்க தோலை நீக்கிட்டு உள்ளே வெள்ளையாக தோல் மாதிரி இருக்கிறத சேர்த்து நம்ம சாப்பிடணும். அப்போ தான் முழு பயனும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த தோலில் தான் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த பழத்தோட தோலை நம்ம யூஸ் பண்ணி ஸ்கின்னை பளபளப்பாக வச்சுக்கலாம். இந்த தோலை காய வச்சு பொடி செஞ்சு முகத்தில் தடவிட்டு வர்றதுனால கொப்பளங்கள், கரும்புள்ளிகள், முகப்பரு, புண்கள் எல்லாம் சரியாகி தோல் பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது உடம்பில் அங்கங்கே தங்கி இருக்க கழிவுகள் தான். குடலில் தங்கியிருக்க கழிவுகளை வெளியேற்றுறதில் சிறந்து விளங்குறது இந்த கமல ஆரஞ்சு. ஸோ வாரத்தில் மூணு முறையாவது இந்த பழத்தை எடுத்து நம்ம எல்லோரும் பயனடையணும். இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.